ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். தளபதி 65 படத்துடைய ஒரு சூப்பரான நியூஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். தளபதி ஃபேன்ஸ்க்கு மாஸ்டர் படத்து மேலே எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே மாதிரி தளபதி 65 படத்து மேலேயும் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. தளபதி 65 இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோலமாவு கோகிலா படத்தின் மூலமா டைரக்டர் அறிமுகமானாரு நெல்சன் திலீப் குமார். இவருடைய அடுத்த டைரக்ஷன்ல ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும் படம் டாக்டர் சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்கோம். இந்த படம் வர மே மாசத்துல ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கிடையில நெல்சன் டைரக்ஷன்ல மூணாவது படமா விஜய் 65 படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு பூஜையோட அபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னையில ஒரு சில நாட்கள்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கும்னு தெரியுது. எலெக்ஷனுக்கு அப்புறமா வெளிநாட்டுல படத்துடைய ஷூட்டிங்கை பிளான் பண்ணிருக்காங்களாம். அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ற இந்த படத்துல விஜய்க்கு பேரா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. இவங்க தமிழ்ல முகமுடி படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. முகமுடிக்கு அப்புறமா வேற எந்த படத்துலயும் நடிக்காத பூஜா ஹெக்டே தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு வந்தாங்க. அண்ட் தளபதி 65 படத்தினுடைய முக்கியமான ரோல்ல பிக் பாஸ் கவின் நடிக்கிறாரு. அவரும் இன்னைக்கு பூஜையில கலந்துகிட்டு இருக்காரு. விண்ணை தாண்டி வருவாயா இந்த மாதிரி பல படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ண மனோஜ் பரஹாம்சா தான் தளபதி 65 படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபியா இருக்காராம். இன்னைக்கு நடந்த தளபதி 65 படத்துடைய பூஜையில விஜய், டைரக்டர் நெல்சன் திலீப் குமார், ப்ரொடியூசர்னு எல்லாருமே கலந்துகிட்ட நிலையில படத்துடைய ஹீரோயினான பூஜா ஹெக்டே கலந்துக்கவே இல்லை. ரீசன் என்னன்னா வேற ஒரு படத்துல பூஜா ஹெக்டே பிஸியா இருக்கிறதுனால தளபதி 65 படத்துடைய பூஜையில அவங்களால கலந்துக்க முடியல. சோ இந்த பூஜையில பூஜா ஹெக்டே மிஸ்ஸிங்.